இலங்கையில் காஞ்சி காமக்கோடி 68வது பீடதீபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மங்கள சுவாமிகள் மகா பெரியவர் மணி மற்றும் சாமவேத பாடசாலை கட்டப்பட்டு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் மகா பெரியவரின் பஞ்சலோக விக்கிரகத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. கோவை பேரூர் சொர்க்கவாசல் வீதியில் உள்ள சாமவேத பிரயாண மண்டபத்தில் காஞ்சி மகா பெரியவர் விக்கிரகம் பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா நடைபெற்று 23ஆம் தேதி துவங்கப்பட்டது. சாமவேத பிரயாணம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் ராம் மற்றும் லட்சுமணர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் முன்னதாக சாமவேத பாரயாண மண்டபத்தில் காஞ்சி காமக்கோடி 68வது பீடதீபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மங்க சுவாமிகள் மகா பெரியவர் மணி மண்டபம் மற்றும் சாமவேத பாடசாலை கட்டப்பட்டு மகா பெரியவர் பஞ்சலோக விக்கிரகம் ஆதிசங்கர் வேதவியாசர் மற்றும் ஜெயேந்திர விக்கிரகங்கள் நிறுவப்பட்டது. பின்னர் மகா பெரியவர் விக்கிரகம் சென்னை மதுரை திருச்சி திருவண்ணாமலை ஆத்தூர் சேலம் ஈரோடு பாலக்காடு பெங்களூர் மற்றும் பல்வேறு கிராமங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு பூஜை ஆதரணை முடிந்து கோவைக்கு கொண்டு வரப்பட்டது. கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் இதில் முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. பின்னர் 4 மற்றும் 5ஆம் கால பூஜைகள் நடைபெற்றது. மேலும் மகா சங்கல்பமும் மகா பூர்ணகாதியும் நடைபெற்றது. மேளதாளம் முழங்க புனித நீர் கலசங்கள் யாகசாலையிலிருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு மகா பெரியவரின் விக்கிரகத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த விழாவில் கோவை உட்பட பல்வேறு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். குருப்பியோ நமஹ. அடியன் லக்ஷ்மண சோதிகள். கோவை மாவட்டம் மேலை சிதம்பரமணம் திருப்பேரூரில் காஞ்சிமா நதி எனும் அழைக்கப்படும் நொய்யல் ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற காஞ்சி மகானுக்கு இங்கு சாமவேத பாராயண மடத்தில் சுமார் 120 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சாமவேத பாராயண மடத்தில் மணிமண்டபம் கட்டி இன்றைய தினம் கும்பாபிஷேகமாகப்பட்டது சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இதற்கு ஆன்மீக பெருமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் வந்திருந்து சிறப்பித்து தந்தனர். மற்றும் மடாதிபதிகளும் சன்னியாசிகளும் வந்திருந்து இந்த வைபவத்தை நடத்தி சிறப்பாக நடத்தி கொடுத்தனர். இந்த இடத்தின் சிறப்பு சாமவேதம் எனப்படும் சாமவேதத்தில் இந்த பாராயண மடத்தில் காஞ்சி மகானுக்கு ஒரு மணிமண்டபம் அமைப்பது கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகப்பட்டது. இது கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட் பிரசன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படியாக நினச்சா ஒரு 5 கிலோமீட்டரில் வரக்கூடிய நிலவில் பேரூரில் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் எல்லாரும் அனைத்து பக்தர்களும் வந்திருந்து இந்த கோவிலை தரிசித்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அதாவது நம்ம வேர்ல்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் இப்போது கோவில்னு நம்ம கட்டியிருக்கோம் காஞ்சி மகா பெரியவருக்கு. அதனால் கோயம்புத்தூருக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.